லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபெரன்ஓஎஸ்னுடைய ஃபர்ஸ்ட் லுக், அதாவது இன்ஸ்டால் பண்ணதும் ஒரு ஃப்ரெஷ் ஓஎஸ் எந்த விதமான கஸ்டமைசேஷனும் இல்லாமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கலாங்க. போன வீடியோவில் நம்ம எப்படி ஃபெரன்ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மேலே கார்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஃபெரன்ஓஎஸை முதல் தடவை பூட் பண்ணும்பொழுது நமக்கு வெல்கம் ஸ்க்ரீன் காமிக்குங்க. அதில் இப்போ நான் ஸ்டார்ட் டூர் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபெரன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் ஏதாவது எடுத்து வச்சுருந்தோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் டூல் யூஸ் பண்ணி அதை ரெஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெஷ் ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ணோம், அதனால் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கோடெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்கும். லினக்ஸ் மட்டும் இல்லாமல் எந்த ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த ஓஎஸில் டிஃபால்ட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு 4-5 ஃபார்மேட்ஸ் தான் ப்ளே ஆகும். எல்லா ஃபார்மேட்ஸும் நம்ம ப்ளே ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக கோடெக்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஆகணுங்க. மற்ற எல்லா ஓஎஸ்லையும் நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஃபெரன்ஓஎஸில் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயந்தாங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் லேஅவுட்ஸ். எனக்கு ஃபெரன்ஓஎஸை பிடிச்சி நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஃபெரனில் டிஃபால்ட்டாகவே நிறைய லேஅவுட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு டச் பேட் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் டேப்லெட் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோஸ்லேருந்து ஸ்விட்ச் ஆகிற யூசர்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ரேமவுண்ட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கலாம். அது பார்க்குறக்கு நமக்கு விண்டோஸ் 10 அப்பியரன்ஸ் அப்படியே கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் மேக்லேருந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகி வரீங்க அப்படின்னீங்கன்னா கூப்பர்டினோ லேஅவுட் செலக்ட் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் தாங்க இது. நம்ம எந்த விதமான கஸ்டமைசேஷனும் பண்ணாமல் டிஃபால்ட்டாகவே அவங்க வந்துட்டு லேஅவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தாங்க ஃபெரன்ஓஎஸை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெரன் ஸ்டோர். ஃபெரன்ஓஎஸ் டெபியன் மற்றும் உபுண்டு பேஸில் ரன் ஆகுதுங்க. அதனால் உபுண்டுவில் கிடைக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் நமக்கு ஃபெரனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது போக நம்ம சினாப்டிக் பேக்கேஜஸ் அதுக்கப்புறம் ஃப்ளாட் பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம ஃபெரன்ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால் சாஃப்ட்வேருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க ஃபெரன்ஓஎஸில். அடுத்தது தீம்ஸ். இதில் லைட், டார்க்கு இல்லை டிஃபால்ட் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே டிஃபால்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஆசன்ட் கலர், அதாவது ஃபோல்டர்னுடைய கலர் மற்றும் ஹைலைட் ஆகக்கூடியது எந்த கலர் அப்படிங்கிறத நம்ம இதில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஈஸியாக ஃபெரன்ஓஎஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது ஃபோனை யூஸ் பண்ணி டெஸ்க்டாப்பை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெஸ்க்டாப்பில் நம்மளுடைய ஃபோனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணுறதுங்கிறது நான் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து நைட் கலர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாங்க. அதாவது நம்மளுடைய டைம் ஜோனை வச்சு நம்மளுடைய ஸ்க்ரீனுடைய பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் என்ஜாய் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேன். டிஃபால்ட் தீமில் பார்க்கறக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக ஃபெரன்ஓஎஸில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க. இது ஆல் மெனு. ஆல் மெனுவில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரும் டிஸ்பிளே ஆகும். இது ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷனுங்கிறதுனால இப்போது அதில் டிஃபால்ட் சாஃப்ட்வேர் டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம அடுத்த டேபுக்கு போய்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டேப். ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்குது. இது நீங்கள் ஸ்கேனர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கேனருக்கான அப்ளிகேஷனுங்க. அடுத்தது கிரிட்டா இவங்க டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. கிரிட்டா ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரீ மற்றும் ஓப்பன் சோர்ஸ் பெயிண்டிங் சாஃப்ட்வேருங்க. இதை யூஸ் பண்ணி டிஜிட்டல் ஆர்ட், காமிக், பேசிக் அனிமேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. கிரிட்டா டுட்டோரியல் போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்து லிப்ரே ஆஃபீஸ் ட்ரா கொடுத்துருக்காங்க. அது போக ஓக்குலர் கொடுத்துருக்காங்க. ஓக்குலர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வியூவர் மற்றும் பிடிஎஃப் எடிட்டருங்க. இப்போ நம்ம அடுத்த டேப் போய்க்கலாம். அடுத்த டேப் வந்து பார்த்தோம்னா இன்டர்நெட் டேப். அதில் கீரி கொடுத்துருக்காங்க. கீரி ஒரு இமெயில் கிளைண்ட்டுங்க, அவுட்லுக் மாதிரி. அடுத்தது கேடிஇ கனெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். அடுத்தது ரெமினா. ரெமினா வந்து ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் கிளைண்ட்டுங்க. நம்ம விண்டோஸில் பயன்படுத்தக்கூடிய டீம் வியூவர் மாதிரிங்க. நம்மளுடைய கம்ப்யூட்டரை ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம். அடுத்தது டிஃபால்ட்டாக விவால்டி ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. ஃபெரன்ஓஎஸை எனக்கு பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வெப் ப்ரௌசர் மேனேஜர் தாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ டிஃபால்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரௌசருமே காமிச்சிருக்காங்க. இதில் நம்ம இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், விண்டோஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணனா இங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் இருக்குது. இது பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. கேடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைங்க, பட் இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா. அடுத்து மல்டிமீடியா டேபுங்க. அடுத்து மல்டிமீடியா டேப்பில் சீஸ் கொடுத்துருக்காங்க. சீஸ் ஒரு
வெப் கேம் அப்ளிகேஷன், அடுத்தது கசாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இப்போ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அது போக விஎல்சி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. விஎல்சி மீடியா பிளேயரை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. விஎல்சி மீடியா பிளேயரில் இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குங்க. அடுத்தது ஆஃபீஸ் டேப். ஆஃபீஸ் டேப்பில் லிப்ரே ஆஃபீஸ் பேக்கேஜ் இருக்குங்க. இதில் நம்ம மைக்ரோசாஃப்டில் பயன்படுத்தக்கூடிய பவர் பாயிண்ட், வேர்ட், எக்ஸல், டேட்டா பேஸ் எல்லாமே வந்துட்டு லிப்ரே ஆஃபீஸ் ஷூட்டில் இருக்கும். மற்றும் ஓக்குலர் பிடிஎஃப் வியூவர் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அடுத்தது செட்டிங்ஸ் டேப் போய்க்கலாங்க. செட்டிங்ஸ் டேப்பில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. இதில் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது இன்னொரு மெத்தடுங்க. நம்ம டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேர் ஸ்டோரில் இல்லாத சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது சிஸ்டம் ஸ்டேப். இதில் டைம் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேக்கப் மற்றும் ரெஸ்டரேஷன் ஆப்புங்க. அதோட கன்சோல் கொடுத்துருக்காங்க. கன்சோலுங்கிறது ஒரு பேஷ் டெர்மினல், நம்ம லினக்ஸில் பயன்படுத்தக்கூடிய பேசிக் டெர்மினல் தாங்க இது. அடுத்தது டிரைவர் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ப்ரொப்ரேட்டரி ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிரைவர் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. அடுத்தது யூட்டிலிட்டிஸ். இதில் ஆர்க் ஆர்கைவ் மேனேஜர் இருக்குது. நம்ம ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி அன்ஜிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டை கொடுத்துருக்காங்க. லேட்டைங்கிறது நம்மளுடைய கஸ்டமைசர். அப்புறம் கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டுங்கிறது ஒரு சிம்பிளான நோட் பேட் அப்ளிகேஷனுங்க. மற்றும் ஸ்பெக்டக்கல் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்டக்கல்ங்கிறது ஸ்க்ரீன் கேப்சர் டிவைஸுங்கிறது. இதுதாங்க ஃபெரனோயஸ் கூட வரக்கூடிய டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரொம்ப எலகண்ட்டான ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோனுடைய சுருக்கம் பார்த்தீங்கன்னா ஃபெரனோயஸை ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணதும் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அது போக என்னென்ன டிஃபால்ட் சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் அடுத்த வீடியோவில் ஃபெரனோயஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது மற்றும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்துருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.